இல்ல உன்கிட்ட சொன்னா திட்டு வேண்டதா உன்கிட்ட மறைச்சேன். எது தப்புல விஜய் அரைச்சு குடுக்கறால அவ குடுக்கற மாவு நல்லா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்கம்மா. அதான் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்ல தோசை நல்லா மொறு மொறுன்னு இருக்குல்ல. தோசையை வேணா ஒண்ணு வேணா எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. பாத்தியா கோவப்படுற? இதுக்குதான் நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சேன். நான் அவ கடையில தோசை மாவு கூட வாங்க கூடாது. முதல்ல நீ இங்க இருந்து போறியா இல்லையா? போ மேடம். மேடம் நாம போட்டு சுண்ணாமுக்கல் நமக்கே வேலை செஞ்சிருச்சு மேடம். ஆமாண்டி. இந்தப்பா என்ன பாட்டி, வியாபாரம் எல்லாம் ஜோரா நடக்குது போல. என்ன பாட்டி உன் மூஞ்சி இப்படி போகுது? நாங்க தான் சண்டைக்காரங்களாச்சே, நீ எதுக்கு இங்க வந்த? என்ன பாட்டி இப்படி சொல்லிட்ட? பின்ன எப்படி சொல்ல சொல்ற? ஏன் பாட்டி நாங்களா வரவே கூடாதா? வரவே கூடாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா நீங்கெல்லாம் வரமாட்டீங்களே. இன்னைக்கு புதுசா வந்திருக்கேன்னா ஏதாவது காரியம் இல்லாமையா வருவ? மாவு விற்க வேண்டிய இடத்துல என்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு? மாவு தான் வாங்க வருவாங்க. உங்க மாவை பத்தி தான் ஊர் முழுக்கவும் பேச்சு. தோசை கூட மல்லிப்பூ மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வா வலிக்கு, இப்ப தெரியுதா விஜயோட கைப்பக்குவம்? அவ்வளவு சீக்கிரம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நாங்க சுட்டு சாப்பிட்டு பார்த்துதான் நல்லா இருக்கான்னு சொல்லுவோம். சரி சொல்லு எவ்வளவு வேணும்? எனக்கு ஒரு கிலோ போதும். என்ன பாட்டி இதுல இருந்து ஊத்துற? இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நே தரைச்ச மாவு இருந்தா எனக்கு கொடு. இது ஏதோ நுரைபிட்ட மாதிரி இருக்கு. இதுவும் நேத்தரைச்சது தாண்டி. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். உள்ள வச்சிருப்பல்ல அதுல இருந்து எடுத்துட்டு வா. இவ ஒருத்தி இரு இத வரேன்.